அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள், வணக்கங்கள். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வணக்கங்கள் தெரிவித்து கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞர் நீங்கள், புலவர்களுக்கெல்லாம் புலவர் நீங்கள். மாற்றமெல்லாம் நிகழ்கிறது. உங்கள் கவிதை பாமரனும் கேட்டு பாவலனாகிறான். பேச தெரியாதவனும் நாவலனாகிறான். கல்லூரி வளாகங்களில் உங்கள் மௌன கவிதை வரிகள், உலா வந்து கொண்டே இருக்கின்றன. அவர்கள் உறங்க விடாமல் சிந்திக்க வைக்கின்றன. ஒவ்வொரு கல்லூரி வாசலிலும் உங்கள் கவிதை பூக்கள் பூத்து குலுங்கி வாசம் வீசுகின்றன. இன்றைய கவிஞனுக்கும் நீங்கள் ஆச்சரியப்புரி. எப்படி இவரால் மட்டும் என்கிற வினாக்குறி. கவியரங்க மேடையில் கலைஞர் உங்கள் கவிதையை கண்ணியமைக்காமல் மூச்சு விடாமல் கலைஞர் கேட்ட கவிதை நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அரசியல் பட்டாளத்தை விட உங்கள் பின்னால் கவிஞர்கள் பட்டாளம், மாணவர்கள் பட்டாளம், தமிழை குடித்த கலைஞர்கள் பட்டாளம், தமிழில் அதிகம் கவிதை நூல் எழுதிய சாதனை கவிஞர் நீங்கள், சரித்திர கவிஞர் நீங்கள். சாதகம் செய்பவர்கள் கூட உங்கள் கவிதையை கேட்டு கண்டு வியத்து சாதகம் செய்பவர்கள் கூட உங்கள் கவிதையை கேட்டு கண் விழித்து யாசகம் கேட்டு வருகிறார். கலைமகள் சரஸ்வதி காளிதாசன் நாக்கில் எழுதினார் என்பார்கள். என்கிறார்கள் இல்லையோ, உங்கள் நாக்கில் எழுதியதால் என்னாரமும் கவிதை எழுதி கொண்டே இருக்கிறேன். 100 வயது என்பது வெகு தூரம் இல்லை. நீங்கள் 100 கடந்து 100 புத்தகம் போடுவீர்கள். பெரியார் பக்க வைத்த பகுத்தறிவு நெருப்பை அணைய விடாமல் காத்து வைத்திருந்த கவிதைகள் பெரியார் பற்ற வைத்த பகுத்தறிவு நெருப்பை அணைய விடாமல் காத்து வைத்திருந்த கவிஞர் நீங்கள். வரியாருக்கும் எழுதும் கவிஞரே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன்.